வணக்கம். ஃபாஸ்ட் 7 செய்திகள். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் உள்ள வனச்சரக மரக்கிடங்கில் இருக்கும் தண்ணீர் தொட்டியில் யானை, காட்டுமாடு, மான், மயில் போன்ற வனவிலங்குகள் கோடை காலத்தை ஒட்டி தண்ணீர் குடிப்பதற்கு அதிக அளவில் வருகின்றன. கோவை மாவட்ட வன அலுவலர் டி வெங்கடேஷ் ஐஎஃப்எஸ் தண்ணீர் தொட்டியை நேரில் சென்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார். ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாளர் கே தமிழகம் சேட்டுடன் அக்தர் உசேன். ரெண்டாவது வந்து இந்த வருடம் வனத்தீ வந்து அந்தளவுக்கு வந்து ஏற்படாமல் நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து பண்ணியிருக்கிறோம். அதனால் வனத்தீயை வந்து முழுவதும் கட்டுக்கோப்பில் தான் வச்சுருக்குறோம். காரணம் வந்து என்னென்னா, 47 பீட்டில் வந்து 22 பீட்டில் தான் கடந்த 10 வருடம் ஃபயர் ஆகிருக்குது. அந்த 10 வருடத்தில் ஏற்பட்ட ஃபயர் எதனால் ஏற்பட்டதுங்கிறதையும் டீட்டெயில்ஸ் எடுத்துட்டோம். அதை மொத்தம் நம்ம கணக்கில் வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி தான் இந்த டைம் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணதில்லை. ஓரளவு வந்து ஒரு 2-3 ஃபயர் தான் காட்டுக்குள்ளே ஏற்பட்டது. மீதி அத்தனையும் வந்து காட்டை விட்டு வெளியே இருந்து அதையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம். இதே இது வந்து ஒவ்வொரு வருடமும் ஃபாலோ பண்ணுறதுக்குள்ள முயற்சிகளும் இப்போ எடுத்துருக்குறோம். பிறகு இந்த கொரோனா இந்த ஊரடங்கு இது பட்டதில் மக்களோட நடமாட்டம் வந்து முற்றிலும் வந்து குறைக்கப்பட்டதுனால இது வரைக்கும் எந்த ஒரு மனித உயிரிழப்பும் வந்து வனவிலங்குகளால் ஏற்படலை. அதே நேரத்தில் எல்லா இடங்களையும் வந்து வனவிலங்குகள் இப்போ வெளியே வந்ததும் குறைஞ்சிருக்குது. இந்த டீட்டெயில்ஸ் இப்போ எடுத்துகிட்ருக்குறோம். கிராப் டேமேஜஸ் போன வருஷத்தோடு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. மனித உயிரிழப்பு சுத்தமாக இல்லை. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேட்டையாடுவதற்கு வந்து அதிகமான முயற்சிகள் வந்து எல்லோரும் எடுத்துகிட்ருக்குறாங்க. அதை நம்ம வந்து இப்போ ஒரு ஃபாரஸ்ட் தலைமையில் அந்தந்த ஃபாரஸ்ட் தலைமையில் டீம் போட்டு இப்போ பார்த்ததில் கிட்டத்தட்ட இந்த ஊரடங்கில் மொத்தம் 26 கேஸ் 26 வன வழக்குகள் வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இந்த கோவை வனக்கோட்டத்தில் ஒன்றே ஒன்று தான் வந்து வேட்டையாடினது, மீதி 25 வந்து வேட்டையாட முயன்ற குற்றம். வேட்டையாடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை பிடிச்சிட்டோம். நம்ம ஈவன் வந்து அன்னைக்கு ஒரு அவுட் பாம்பு ஒருத்தனை செஞ்சு அவங்க வச்சது, அந்த அவுட் பாம்பும் எடுத்துருக்குறோம், அவனையும் பிடிச்சிட்டோம். இன்றைக்கி காலையில் வந்து மாதம்பட்டியில் நாட்டு வெடிகுண்டு வச்சு இது பண்ணு வேட்டையாட முயன்ற குற்றம், அதையும் இன்றைக்கி பிடிச்சிருக்கிறோம். காரணம் வந்து இன்றைக்கி ஓரளவு வந்து இந்த இதில் ஒரு நல்ல லிங்க், அதாவது அந்தந்த கிராம மக்கள்கிட்ட வந்து ஒரு தொடர்பு ஏற்படுத்தி, ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம போக முடியாது ரைட்டுங்களா, அதனால் அவங்களோட இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து வாங்கியிருக்கிறோம், தொடர்ந்து கிடச்சிட்ருக்குது. அதே நேரத்தில் நம்ம கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளேயே வந்து கிட்டத்தட்ட அந்த குளம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 குளத்தில் நம்ம கன்னி வெடி வச்சது, கன்னி வச்சு மயில் பிடிக்க முயன்ற கூட்டத்தில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் வந்து கன்னி வைக்கிறாங்கன்னா உடனே நம்மளுக்கு தகவல் கொடுத்து நம்ம அங்கே போய் பிடிச்சது. ஸோ ஓரளவு வந்து நல்ல ஒரு நெட்ஒர்க் வந்து போயிட்டுருக்குது. ஸோ இதை இப்படியே கன்னியூ பண்ணான்னா உண்மையிலே வந்து இன்னும் வேட்டையங்கிறதே இல்லாமல் வந்து நம்ம வந்து இந்த கோட்டத்தில் வந்து கொண்டு வரலாம். இப்போ இது ஒரு நம்மளுக்கு ஒரு இந்த ஊரடங்குங்கிறது வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்மளுக்கு ஒரு ஒரு பாடம் தான். இந்த இதை வந்து எப்படி கன்னியூ பண்ணோன்னா இன்னும் வருங்காலங்கள்லையும் எந்த ஒரு குற்றங்களும் நிகழாமல் வந்து பாதுகாக்க முடியும். ஏன்னா காட்டுக்குள்ளே வந்து போகிறது வந்து நான் இப்போ ஒரு 4-5 ட்ரக்கு போயிட்டேன். காட்டுக்குள்ளே வந்து அந்தளவுக்கு வந்து நடமாட்டங்கள்லாம் கிடையாது. நான் ஓப்பனாக சொல்ல கரெக்டாக நடமாட்டங்கள் கிடையாது, வெளியே தான். இந்த காட்டை ஒட்டியோ காட்டை விட்டு வெளியவோ, ஏன்னா இந்த முயலுங்கிறது தான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய இன்றைக்கி வேட்டையாடப்படுற மிருகங்களே, அதுதான் வந்து இன்றைக்கி நம்பர் ஒன்றில் இருக்குது. அதுதான் வந்து இந்த எல்லையோரத்தில் இந்த வனவர் தலைமையில் உள்ள குழுக்கள் இந்த ரோந்து பணிகள் மேற்கொள்ளும் பொழுது இதெல்லாம் வந்து நம்ம வந்து பிடிக்கிறோம். இதை வந்து கன்டினியூ பண்ணணும்னு அவங்கள டெய்லி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். நல்லா போயிட்டுருக்குறேன். இது வரைக்கும் நல்ல வழக்குகளும் வந்து பதிவு பண்ணுறோம். ஹெவியாகவும் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இணக்க கட்டணம் விதித்து அதை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு கேஸையும் வந்து நம்ம முடிக்கிறோம். ஏன்னா ஒரு சைடில் வந்து ரிமாண்டுங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. காரணம் வந்து இந்த ஒரு கொரோனா இருக்கிறதுனால. பட் ஆனால் எல்லாமே வந்து நம்ம இணக்க கட்டணம் விதிக்கக்கூடிய வழக்குகளாக தான் இருக்குது. ஏன்னா வந்து முயல், காட்டு முயல், அதாவது இந்தியன் ஹேர்னு சொல்லுவோம், அது வந்து
வெண்டக்காய் கட்டணம் விதிக்கக்கூடிய அந்த ஷெடியூலில் இருக்கிற ஒரு வனவிலங்கு. நல்ல ஒரு பாதுகாப்பு பணிகள் வந்து எல்லா ரேஞ்சிலையும் ஒரே மாதிரி சீராக வந்து செயல்பட்டு வந்துட்டுருக்கு. இதில் எந்த வித மாற்றமும் நானும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ரோந்து பணியில் நானும் மேற்பார்வையிட்டு தான் இருக்கிறேன். நல்லபடியாக போயிட்டுருக்கு. இது இப்படியே கண்டினியூ பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அதை கண்டிப்பாக வந்து நாங்களும் கண்டினியூ பண்ணுறதுக்கு தான் இப்போ அதே நேரத்தில் வந்து டைரக்டர் குரூட்டட் ஃபாரஸ்டரு கார்டு வாட்சர் எல்லோரும் இப்போ வந்திருக்கிறாங்க. எல்லோரும் வந்து ஓரளவு நல்ல ஆக்டிவாக இருக்கிறாங்க எல்லா ரேஞ்சிலையும். டெய்லி வந்து காட்டுக்குள்ளே ரோந்து போகிறாங்க. டெய்லி போஸ்டிங் வந்து அந்த குரூப்பில் வந்து இப்போ அந்த தண்ணி தொட்டிக்கும் ஒரு தனி குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி ரோந்து பணிக்கும் தனி குரூப் ஆரம்பிச்சிருக்கேன். டெய்லியும் வந்து இந்த தொட்டி இது என்றைக்கு தண்ணி நிரப்பியிருக்கிறாங்க, அடுத்து என்றைக்கு க்ளீன் பண்ணணும், க்ளீன் பண்ணி திரும்பி வந்து அதை வந்து போஸ்டிங் போடணும். நானும் வந்து அப்பப்போ போய் பார்க்குறது. இதெல்லாம் வந்து ஒரு மானிட்டரிங் வந்து நல்லா போயிட்டுருக்கு. ரேஞ்சிலையும் பழங்குடியினர் கிராமங்கள் இருக்குது. எல்லா தன்னார்வலர்களும் வந்து நிவாரணப் பொருட்கள் கொடுப்பதற்கு வந்து முன் வந்துட்டு இருக்கிறாங்க. நம்மகிட்ட தகவல் சொல்கிறாங்க. அவங்க எத்தனை நம்பரை வந்து இன்றைக்கி 250 பேர் ஃபேமிலி கொடுக்கலாம், 300 ஃபேமிலி கொடுக்கலாம், 100 ஃபேமிலி கொடுக்கலாங்கிறத வச்சு நம்ம ப்ரியாரிட்டி பேசிஸில் அந்தந்த ரேஞ்சருக்கு சொல்லி எந்த கிராமங்களுக்கு முன்னுரிமையாக வந்து இன்றைக்கி வழங்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கெடுத்து அதை சொல்லி டிஎஃப்ஓனோ இல்லைனா வந்து ஏசிஎஃப் தலைமையிலையோ இல்லைனா வந்து ரேஞ்சரோ இல்லை ஃபாரஸ்ட்டோ யாரோ ஒருத்தர் தலைமையில் நம்ம வந்து அவங்களுக்கு வழங்கிட்டுருக்கோம். ஆனால் வந்து ஒரு கேப்பெலாம் வந்து நான் வந்து கொடுக்கணுன்ட்டு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ஒரே நேரத்தில் எல்லோரும் ஒரே நேரத்தில் போய் 4 தன்னாலூர் ஒரு ஃபேமிலி போய் கொடுக்கறத விட இன்றைக்கி இந்த தன்னாலூர் இந்த 10 ஃபேமிலினா இன்னொரு தன்னாலும் ஒரு 4 நாள் கழித்து அந்த 10 ஃபேமிலிக்கு அப்படின்னா ஒரு சீரான இடைவெளியில் அவங்களுக்கு கிடைக்கும்போது ஒரு வேஸ்டேஜ் இல்லாமல் இருக்கும், அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு தான் இதை வந்து செஞ்சிட்ருக்கோம். எல்லா வில்லேஜுக்கும் கொடுத்துட்ருக்கோம். அவங்க வந்து இப்போ ஃபாரஸ்ட்டு வந்து அந்தந்த கிராமங்களோட தொடர்பில் இருந்துகிட்ருக்கிறாரு, லிஸ்ட்டு எடுத்துகிட்ருக்கிறாரு, நம்மகிட்ட சொல்கிறாரு. யார் வந்து கேட்கும் பொழுது இந்த லிஸ்ட்டுக்குள்ளவங்களுக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களை அனுப்பிச்சி வச்சு ஒரு தரம் பேர்படுத்தி கொடுத்துட்டோம்.